If 2 power x minus 1 plus 2 power x plus 1 is equal to 1280. Then find the value of x. Option A 9, option B 7, option C 5 and option D 10. இப்ப இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பவர் x மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் x பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1280. இதை எடுத்து எழுதுறோம். இப்ப ஃபார்முலா என்னன்னா x பவர் a பிளஸ் b, அதுக்கு என்ன ஃபார்முலா, இஸ் ஈக்குவல் டு x பவர் a இன்டூ x பவர் b. அதாவது மேல பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் அதை தனியா பிரிச்சு நம்ம இன்டூ பண்ணலாம். அது மாதிரி x பவர் a மைனஸ் b அப்படின்னா x பவர் a இன்டூ x பவர் மைனஸ் b. அந்த மாதிரி இப்ப 2 பவர் x மைனஸ் 1 அப்படின்னா 2 பவர் x இன்டூ 2 பவர் மைனஸ் 1, அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். பிளஸ் 2 பவர் x பிளஸ் 1 அப்படின்னா 2 பவர் x இன்டூ 2 பவர் 1. மேல இருக்கிறது நம்ம தனியா பிரிச்சு இன்டூவா கொண்டு வரலாம். அங்க பிளஸ் 1 இருந்தா பிளஸ் 1 வரும், மைனஸ் 1 இருந்தா மைனஸ் 1 வரும். இஸ் ஈக்குவல் டு 1280. இப்ப என்ன பண்றோம், நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதனால நம்ம ரெண்டு சைடும் காமன் எதுவும் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். காமனா என்ன எடுக்கலாம்னா 2 பவர் எக்ஸ் இங்கேயும் இருக்கு, 2 பவர் எக்ஸ் இங்கேயும் இருக்கு. அப்ப 2 பவர் எக்ஸ் காமன் எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டுக்குள்ள என்ன போகும், இங்க 2 பவர் மைனஸ் 1 இங்க 2 பவர் 1 பிராக்கெட்டுக்குள்ள போயிடும். அப்ப 2 பவர் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 பை 2 பவர் 1 அர்த்தம். 1 பை 2 பவர் 1 அப்படின்னா 1 பை 2, சரியா? அப்ப 2 பவர் மைனஸ் 1 அப்படிங்கிறது 1 பை 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப 2 பவர் 1 அப்படின்னா 2, இந்த நடுவில் உள்ள பிளஸ் சிம்பல எடுத்து எழுதிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 1280. இப்ப 2 பவர் x இன்டூ, இப்ப இது வந்து ஹாஃப், இது வந்து 2. 2 பிளஸ் ஹாஃப் வந்து 2 அண்ட் ஹாஃப். 2 அண்ட் ஹாஃப் நம்ம எப்படி எழுதலாம், 5 பை 2 எழுதலாம். அப்ப 2 பவர் x இன்டூ 5 பை 2 இஸ் ஈக்குவல் டு 1280. இப்ப என்ன பண்ணணும், 2 பவர் x க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது என்ன ஆகும், 5 பை 2 அப்படிங்கிறது 2 பை 5 ஆ மாறும். அப்ப 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1280 இன்டூ 2 பை 5. இப்ப இந்த 1280யையும் 5யையும் கட் பண்ணோம்னா இந்த 5 கட் ஆகும், இங்க 256 வரும். அப்ப இஸ் ஈக்குவல் டு 256 இன்டூ 2 இஸ் ஈக்குவல் டு 256 இன்டூ 2னா 512. இப்ப 512 நம்ம 2னால டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 9, 2 வருது. அப்ப 2 பவர் 9, 512 அப்படிங்கிறது 2 பவர் 9. இப்ப வந்து 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 512. 512க்கு நம்ம பார்த்தது, அதாவது 2 வந்து 9 டைம்ஸ் இன்டூ பண்ணா 512. அப்ப 2 பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 512. அப்ப எக்ஸுக்கு வேல்யூ என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. சோ ஆப்ஷன் ஏ 9. What is the quotient when x power minus 1 minus 1 is divided by x minus 1? Option A 1 by x, option B x, option C minus 1 by x and option D x. அதாவது இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணால் quotient என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ x power minus 1 minus 1 அதை எப்படி எழுதலாம், x power minus 1 அப்படின்னா 1 by x-ன்னு அர்த்தம். 1 பை எக்ஸ் இந்த மைனஸ் 1 எழுதுறோம், 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் எக்ஸ், 1 மைனஸ் எக்ஸ் மேலே வரும், கீழே எக்ஸ் வரும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ், சரியா? இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோம், எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ். அந்த 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் போடுறோம், கீழே எக்ஸ் மைனஸ் 1 போடுறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போகும்போது இது எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கிறது 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மாறும். அப்ப இந்த 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் போடுறோம் இன்டு இந்த எக்ஸ் மைனஸ் 1 1 பை எக்ஸ் மைனஸ் 1 போடுறோம். இப்ப இங்க வந்து 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. அதாவது இங்க வந்து 1ல பிளஸ் இருக்கு, எக்ஸ்ல மைனஸ் இருக்கு. இங்க எக்ஸ்ல பிளஸ் இருக்கு, 1ல மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம ரெண்டும் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்ன நம்ம ஏதாவது ஒரு நம்பர்ல நம்ம மைனஸ காமன் எடுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே வச்சுக்குவோம், 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இன்டூ இந்த 1 பை போட்டு
இது x minus 1 நம்ம minus காமன் எடுத்தோம்னா இந்த plus x வந்து minus x ஆ மாறும் minus 1 வந்து plus 1 ஆ மாறும் அப்ப minus minus வெளியில போட்டு பிராக்கெட்ல x minus 1 அப்படிங்கிறது 1 minus x அப்படினு போடுறோம் எதனால போடுறோம் இந்த நம்பர் மாதிரியே இங்க வரணும் அப்படிங்கிறதுனால போடுறோம் அப்ப என்ன ஆகும் 1 minus x உம் 1 minus x உம் கட் ஆயிடும் இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு இங்க 1 இருக்கு இங்க x இருக்கு இந்த மைனஸ் சிம்பல் இருக்கு சோ minus 1 by x அப்ப குவாஷன்ட் வந்து minus 1 by x சோ ஆப்ஷன் c ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 16 பவர் 3 by 2 plus 16 பவர் minus 3 by 2 ஆப்ஷன் a 4095 by 64 ஆப்ஷன் b 4093 by 64 ஆப்ஷன் சி 4091 பை 64 அண்ட் ஆப்ஷன் டி 4097 பை 64 இப்போ இந்த கொஸ்டினை எடுத்து எழுதுறோம் 16 பவர் 3 பை 2 பிளஸ் 16 பவர் மைனஸ் 3 பை 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 16 எப்படி பிரிக்கிறோம் அதாவது 16 வந்து 2 பவர் 4 16 அப்படின்னா 2 பவர் 4 அதான் பவரா பிரிக்கிறோம் எதனால பிரிக்கிறோம் இந்த மேல உள்ள பவரை நம்ம கட் பண்றதுக்காக அந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்ப 2 பவர் 4 ஹோல் பவர் 3 பை 2 பிளஸ் அதே மாதிரி இங்கேயும் 2 பவர் 4 ஹோல் பவர் மைனஸ் 3 பை 2 இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இப்ப இன்டூ பண்றோம் இந்த ரெண்டு பவரையும் அப்ப 2 பவர் இந்த 4 இன்டூ 3 என்ன 12 அப்ப 2 பவர் 12 பை 2 பிளஸ் இங்கேயும் 4 இன்டூ மைனஸ் 3 வந்து மைனஸ் 12 அப்ப 2 பவர் மைனஸ் 12 பை 2 இஸ் ஈக்குவல் டு இப்ப 12 பை 2 அப்படின்னா 6 மைனஸ் 12 பை 2 அப்படின்னா மைனஸ் 6 அப்ப 2 பவர் 6 பிளஸ் 2 பவர் மைனஸ் 6 இப்ப 2 பவர் 6க்கு வேல்யூ என்ன 64 அப்ப 2 பவர் மைனஸ் 6 அப்படின்னா என்ன 1 பை 2 பவர் 6 ன்னு அர்த்தம் அப்ப இங்க வந்து 64 போடுறோம் இது 1 பை 2 பவர் 6 அப்ப 2 பவர் 6 க்கு 64 சோ 1 பை 64 1 பை 2 பவர் 6 அப்படின்னா 1 பை 64 இஸ் ஈக்குவல் டு இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 64 இன்டூ 64 4096 பிளஸ் 1 அப்ப 4097 சோ 4097 பை 64 அப்ப ஆப்ஷன் டி 4097 இஸ் 1 பை 5 ஹோல் பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 0.008 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.25 ஹோல் பவர் y ஆப்ஷன் ஏ 0.40 ஆப்ஷன் பி 0.50 ஆப்ஷன் சி 0.25 அண்ட் ஆப்ஷன் டி 0.75 இப்ப நம்ம கொஸ்டினை எடுத்து எழுதுறோம் 1 பை 5 ஹோல் பவர் 3y அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த 3y அப்படிங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் பொருந்தும் அப்ப 1 பவர் 3y பை 5 பவர் 3y இப்ப 1 பவர் எனிதிங் 1 தான் அப்ப 1 பை 5 பவர் 3y இப்ப இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.008 இப்ப இதை எடுத்து எழுதுறோம் 1 பை 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 0.008 அப்ப 1 பை 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 0.008 நம்ம டெசிமலா இல்லாம ஃபிராக்ஷனா கொண்டு வரோம் அப்ப எப்படி வரும் 8 பை 1000 0.008 அப்படிங்கிறது 8 பை 1000 1 பை 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 8 பை 1000 இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் 8 இன்டு 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு 1000 8 இன்டு 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு 1000 அப்படின்னா 1000 இப்ப என்ன பண்றோம் 5 பவர் 3y நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 8 இந்த சைடு கொண்டு போய் டிவைட் பண்ணணும் அப்ப 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 1000 பை 8 1000 பை 8 னா 125 இப்ப 5 பவர் 3y இஸ் ஈக்குவல் டு 125 இப்ப இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இப்ப x பவர் ab அப்படின்னா x பவர் a ஹோல் பவர் b அப்படின்னு போடலாம் அந்த மாதிரி 5 பவர் 3y அப்படிங்கறத 5 பவர் 3 ஹோல் பவர் y அதாவது பிராக்கெட் இருந்தால் இது ரெண்டையும் இன்டூ பண்ணலாம் அப்ப நம்ம இன்டூ பண்ணோம்னா என்ன ஆகும் 5 பவர் 3y அப்படியே வரும் அத நம்ம வந்து பவர்ல ரெண்டு நம்பர் இருந்தா நமக்கு தேவைன்னா ஒரு நம்பரை பிராக்கெட் போடலாம் அப்ப 5 பவர் 3 ஹோல் பவர் y இஸ் ஈக்குவல் டு 125 எதனால இப்படி பிராக்கெட் போடுறோம் அதையும் தெரிஞ்சுக்கணும் அதாவது இங்க 125 இருக்கு இங்க 5 பவர் 3 இருக்கு 5 பவர் 3 அப்படின்னா 125 சோ அந்த வேல்யூவை நம்ம தனியா பிரிச்சோம்னா தான் நமக்கு y க்கு வேல்யூ கிடைக்கும் அதனால நம்ம அதுக்கு தனியா பிராக்கெட் போடுறோம் அப்ப 5 பவர் 3 அப்படின்னா 125 125 ஹோல் பவர் 125 பவர் y இஸ் ஈக்குவல் டு 125 அப்ப
நம்ம இங்க வந்து பவர் 1 இருக்கதா வச்சுக்குவோம் ஏனா பவர் 1 போட்டோம்னா வேல்யூ மாறாது அப்ப 125 பவர் y is equal to 125 பவர் 1 இப்ப பேஸ் ரெண்டுமே 125 அப்ப வேல்யூ என்ன y is equal to 1 இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க 0.25 ஹோல் பவர் y க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க அப்ப 0.25 ஹோல் பவர் y னா 0.25 ஹோல் பவர் y க்கு என்ன வேல்யூ 1 அப்ப ஹோல் பவர் 1 is equal to power 1 அப்படினா வேல்யூ அதேதான் அப்ப 0.25 சோ ஆப்ஷன் சி 0.25 which is larger root 2 or cube root of 3 இப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் தேவ இல்ல ஏனா ஒண்ணு இது பெரிய நம்பரா இருக்கும் இல்லனா இது பெரிய நம்பரா இருக்கும் இப்ப இது எப்படினு பாப்போம் root 2 அப்படினா இங்க 2 இருக்கதா அர்த்தம் அப்ப root 2 அப்படிங்கறத நாம எப்படி போடலாம் 2 பவர் 1/2 அப்படினு போடலாம் இப்ப cube root of 3 அப்படிங்கறத எப்படி போடலாம் 3 பவர் 1/3 னு போடலாம் அதாவது இந்த ரூட்ல இருக்க நம்பர் இந்த சைடு பவரா போகும்போது 1/ னு வரும் ரூட்ல எந்த நம்பர் இருந்தாலும் அத பவரா கொண்டு போனோம்னா 1/ னு வரும் இப்ப 3 னு இருக்கு 1/3 னு பவர்ல கொண்டு போய்டோம் இப்ப இங்க 2 இருக்கு பவர்ல போகும்போது 1/2 னு வரும் இப்ப நாம என்ன பண்றோம் இங்க வந்து பவர்ல இருக்க நம்பர்ல டினாமினேட்டர்ல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கறோம் இப்ப 2 க்கும் 3 க்கும் எல்சிஎம் எடுக்கறோம் 2 க்கும் 3 க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வரும் அப்ப நம்ம டினாமினேட்டர 6 ஆ கொண்டு வரோம் அப்ப எப்படி கொண்டு வரணும் 2 பவர் 1/2 இன்டு டினாமினேட்டர 6 ஆ கொண்டு வரணும்னா நம்ம 3 ஆல இன்டு பண்ணனும் அப்ப கீழ 3 னால இன்டு பண்ணனும்னா மேலயே 3 னால இன்டு பண்ணனும் ஏன்னா வேல்யூ அப்பதான் சமம் ஆகும் அப்ப 2 பவர் 1/2 இன்டு 3/3 is equal to 2 பவர் 1 into 3 na 3, 2 into 3 na 6. அப்ப 2 power 3/6. இப்ப என்ன பண்றோம்? இந்த 3-ய உள்ள கொண்டு வந்துறோம். இங்க 1/6 இருக்கதா அர்த்தம் அதை வெளியில கொண்டு வரறோம். அப்ப 2 power 3 whole power 1/6. அதாவது 3/6 பிரிக்கிறோம். 3 into 1/6 னு. இப்ப என்ன ஆகும்? 2 power 3 அப்படினா 8. அப்ப 8 power 1/6. இத நம்ம ரூட்டா போட்டோம்னா 8 உள்ள இருக்கும். 1/6 அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட்ல 6 ஆ இருக்கும். இந்த ரூட்ல 6 ஆ இருக்கும். அப்ப root 6 of 8 அப்படினு சொல்லலாம் சரியா இப்ப அடுத்த நம்பர் 3 பவர் 1/3 இந்த நம்பருக்கு பாப்போம் இப்ப 3 பவர் 1/3 அப்படினா நம்ம வந்து எல்சிஎம் 6 எடுத்துறோம் அப்ப நம்ம வந்து டினாமினேட்டர 6 ஆ கொண்டு வரணும் எந்த நம்பர்னால இன்டு பண்ணலாம் 2 னால இன்டு பண்ணாதான் 6 வரும் அப்ப கீழ 2 னால இன்டு பண்ணா மேலயும் 2 னால இன்டு பண்ணனும் அப்ப 3/1/2 சாரி 3/1/3 இன்டு 2/2 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் இந்த 1 இன்டு 2 னா 2 3 இன்டு 2 னா 6 அப்ப 3/2/6 is equal to 3/2 உள்ள கொண்டு போறோம் பேலன்ஸ் இருக்க 1/6 வெளியில வச்சுக்கிறோம் அப்ப 3/2 ஹோல் பவர் 1/6 3/2 அப்படினா 9 9 பவர் 1/6 is equal to 9 பவர் 1/6 எப்படி போடலாம் ரூட் 6 ஆஃப் 9 சரியா 1/6 அப்படிங்கறது ரூட்ல 6 வந்துரும் இந்த 9 இப்ப இதுல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க இப்ப ரூட் 6 ஆஃப் 8 பெருசா ரூட் 6 ஆஃப் 9 பெருசா இதான் பெரிய நம்பர் சோ ரூட் 6 ஆஃப் 9 தான் பெருசு அப்ப ரூட் 6 ஆஃப் 9 இஸ் கிரேட்டர் தென் ரூட் 6 ஆஃப் 8 சோ எது பெரிய நம்பர் அப்படினா ரூட் 6 ஆஃப் 9 ஓகே फ्रेंड्स சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू